सहनो सहनो सहवी तेजस्वी तमस्तुषाई ओ शांति शांति शांति। ஐந்தாவது ஸ்லோகம். தமோ ரஜஸத்வமிதி ப்ரக்ருதே ரபவன் குணாஹம் மயா ப்ரக்ஷோப்யமானாயாஹம். இந்த அத்தியாயம் ஒரு ஞானயோக அத்தியாயம் என்று பார்த்தோம். ஆத்ம ஞானத்தை அத்தியாரோப அபவாத நியாயப்படி பகவான் விளக்குகின்றார். இந்த அத்தியாயத்திற்கும் இதற்கு முன் உள்ள அத்தியாயத்திற்கும் என்ன தொடர்ச்சி அதையும் பார்த்தோம். இதற்கு முன் உள்ள இரண்டு அத்தியாயத்தில் நமக்கு கிடைத்த சாராம்சம், மனதிற்கு சரியான அறிவும் மனதிற்கு சரியான மாற்றமும் அல்லது பயிற்சியும் தேவை. சில தன்மைகளை மனதில் மாற்றி அமைக்கணும், பிறகு புதிதான அறிவை கொடுக்க வேண்டும். இப்போ இந்த அத்தியாயம் அறிவை கொடுப்பதிலும், அடுத்த அத்தியாயம் மன மாற்றத்தை பற்றிய விசாரத்திலும் அமைந்துள்ளது. அகம் பிரம்ம, நான் பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்ம சத்தியம், நான் அனுபவிக்கின்ற இந்த ஜெகத்தானது மித்தியா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த அறிவைத்தான் மையமாக கொண்டு இந்த அத்தியாயம் உள்ளது. முதல் நான்கு ஸ்லோகங்களில் முகவுரையை பகவான் கொடுத்து, ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து 20 வரை சிருஷ்டி அல்லது அத்தியாரோபம். இதில் சாங்கிய மதத்தில் எப்படி சிருஷ்டி பேசப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கின்றார். ஒரு சில ஸ்லோகத்தில் அதன் அடிப்படையில் ஆரம்பித்து, பிறகு வேதாந்தத்தில் எப்படி சிருஷ்டி பேசப்படும், படைப்பு சம்பந்தமான சில கருத்துக்களை எல்லாம் பகவான் கூறி, சத்தியம் எது மித்யா எதுன்னு மிக அழகாக லட்சணம் சொல்ல போகிறார். பிறகு இந்த சிருஷ்டியை படிப்படியாக நீக்கி அபவாதம் செய்து முடிவுரை செய்ய உள்ளார். ஆகவே இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் சிருஷ்டி படைப்பு எப்படி வந்தது என்று பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தமக ரஜக சத்துவமிதி பிரகிருதேர் குணாகா அபவன். பிரகிருதி என்ற ஒரு தத்துவத்திடத்தில், பிரகிருத்தேகே பிரகிருத்தியின் இடத்தில், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள் உள்ளன. இந்த மூன்று குணங்களும் சமமான சக்தியுடன் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சிருஷ்டி இல்லை, பிரளயம். பிறகு என்ன ஆயிற்றா? மயா பிரக்ஷோப்யமானாயாக, ஈஸ்வரனாகிய இறைவனாகிய என்னால் அந்த குணங்களுக்குள் மாறுதலை உண்டாக்கும் பொழுது சிருஷ்டியானது துவங்குகின்றது. புருஷ அனுமதேனச்ச, பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஆதாரத்தில் அனுமதியுடன் இந்த சிருஷ்டியானது துவங்குகின்றது, இயங்குகின்றது. ஆரம்பித்துள்ளார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து படைப்பு, படிப்படியாக சிருஷ்டி உண்டாகின்றது. இதற்கு முன்னாடியே இரண்டு தத்துவம் அந்த பிரம்மனிடத்தில் இருந்ததுன்னு சொன்னார். பிரகிருத்தின் ஒரு தத்துவம், புருஷன் ஒரு தத்துவம்,
ஞான தத்துவம், ஜட தத்துவம்னு சொல்லி. இப்ப அந்த பிரகிருதிக்குள்ள மூணு குணம் இருக்குன்னு சொன்னார். அந்த மூணு குணத்தினுடைய மாறுதலில் இப்பொழுது படைப்பு உண்டாகின்றது. அடுத்த ஸ்லோகத்தில் சிருஷ்டிக்கு செல்கின்றார். ஆறாவது ஸ்லோகம். தேப்ய சமபவத் சூத்ரம் மகான் சூத்ரேன சம்யுதகம் ததோ விகுர்வதோ ஜாதகம் யோகம் காரோ விமோகனகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து சிருஷ்டியானது ஆரம்பிக்கின்றது. சாங்கிய மதத்தில் எப்படி சிருஷ்டியை கூறுவார்களோ அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கின்றார். சாங்கிய மதத்தில் முதலில் பிரகிருதி என்ற ஒரு தத்துவம், அதற்கு அடுத்ததாக பிரகிருதியிலிருந்து வருவது மகத் என்ற ஒரு தத்துவம், அந்த மகத்திலிருந்து அடுத்ததாக வருவது அகங்காரக என்ற ஒரு தத்துவம். இங்கே அகங்காரக அப்படிங்கிறது நாம் சொல்கிற அகங்காரம் அல்ல, நம்ம ஈகோ அப்படின்னு சொல்கிற அகங்காரம் அல்ல, அந்த அகங்காரத்திலிருந்து விதவிதமான படைப்புகள். இப்போ பிரகிருதி ஒன்று, அதுக்கடுத்தது மகத், ஒரே ஒரு தத்துவம், மகத்திலிருந்து அகங்காரம், அந்த அகங்காரம் ஒன்று தான், அதனிடமிருந்து பல பிரிவுகள். இதில் வந்து பிரகிருத்தியிலிருந்து மகத்துன்னு அவர்கள் எதை கூறுகிறார்களோ அந்த மகத்துங்கிற இடத்துல நாம் கூறுகின்ற சிருஷ்டி வந்து ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அவங்க பிரகிருத்தின்னு சொல்றத நம்ம ஈஸ்வர தத்துவம்னு சொல்றோம். அந்த ஈஸ்வரன்லிருந்து ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், அதற்கு பிறகு விராட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் இவர்கள் கூறுகின்ற மகத்துங்கிற தத்துவம். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இனி ஒரு பெயர் இருக்கு, சூத்திரம், சூத்ராத்மா அப்படின்னு இனியொரு பெயர். ஸோ அதையெல்லாம் கலந்து பகவான் இங்கு இப்பொழுது பேசுகின்றார். இப்போ அந்த பிரகிருத்தியிலிருந்து மகத்துன்னு ஒரு தத்துவம் வருகின்றது. இந்த மகத் சூத்திரம் இரண்டுமே ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கின்ற தத்துவம்தான். மகத்துங்கிற சொல்லும் சூத்திரங்கிற சொல்லும் ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கின்றது. இந்த மகத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிரண்ய கர்ப்பனுடைய ஞான சக்தியை குறிக்கின்றது. ஞான சக்தி யுக்தக ஹிரண்ய கர்ப்பக மகத் தத்துவம், ஞான சக்தியுடன் கூடிய ஹிரண்ய கர்ப்பன மகத்துன்னு சொல்றோம். அதே ஹிரண்ய கர்ப்பன சூத்திரம்னு சொல்லும் பொழுது கிரியாசக்தி யுக்த ஹிரண்ய கர்ப்பக சூத்திரம்னு சொல்றோம். கிரியாசக்தியுடன் கூடிய ஹிரண்ய கர்ப்பன சூத்திரம்னு சொல்றோம். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் இடத்துல ஞான சக்தியும் இருக்கு, கிரியாசக்தியும் இருக்கு. ஞான சக்தியுடன் கூடிய ஹிரண்ய கர்ப்பன் மகத் மகான், பிறகு கிரியாசக்தியுடன் கூடிய ஹிரண்ய கர்ப்பன் சூத்திரம் சூத்ராத்மா. இப்ப அந்த கருத்து தான் முதல் வரியில் வருகின்றது. அந்த இறைவனிடத்தில் அல்லது பிரகிருத்தியினிடத்திலிருந்து சூத்திரம்னு ஒரு தத்துவம் வருது, அந்த சூத்திரத்தை மகத்துன்னு சொல்றோம், அந்த சூத்திரத்துக்குள்ள மகத்தும் சேர்ந்துள்ளது. பகவான் என்ன பண்றார், அப்படியே பியோர் சாங்கிய சிருஷ்டியை சொல்லாம அப்படியே நம்ம சிருஷ்டியும் கலந்து சொல்ற, இந்த இரண்டும் சேர்ந்த தத்துவங்கள் வந்துள்ளது. நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹிரண்ய கர்ப்பன்கிற தத்துவம் வந்துள்ளது, அந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் உள்ளது. இப்ப நம்ம இடத்துல ரெண்டுமே இருக்குல்ல, செயல்படும் பொழுது
நாம கர்மேந்திரியத்தோட அபிமானம் வைக்கும் போது கிரியாசக்தியோட செயல்படுறோம், ஞானேந்திரியத்தோட அபிமானம் வைக்கும் போது ஞான சக்தியை பயன்படுத்துறோம். அதுபோல ஹிரண்ய கர்ப்பனிடம் இரண்டு சக்திகள், அதுதான் முதல் வரியில். பிறகு இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சூத்திரத்திடமிருந்து அகங்காரங்கிற அடுத்த தத்துவம் தோன்றுகிறது, அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், தேப்பியக, தேப்பியகன்னா மூன்று குணத்துடன் கூடிய பிரகிருத்தியிடம் இருந்து. என்ன சென்ற ஸ்லோகத்தில் கூறினார், அந்த பிரகிருத்தியிடம் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு மூணு குணம் இருக்குன்னு சொன்னார். அந்த மூன்று குணத்துடன் கூடிய பிரகிருத்தியிடமிருந்து சூத்திரம் சமபவத், சூத்திரம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. தேப்பியக, அந்த முற்குண ரூபமான பிரகிருத்தியிடமிருந்து சூத்திரம் சமபவத், சூத்திரமானது தோன்றுகிறது. இதை படிப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நீங்க சாங்கிய சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது சூத்திரம் எங்கிருந்து வந்துச்சு, பிரகிருத்தியிடமிருந்து மகத்து தானே வந்தது அப்படின்னு சந்தேகம் வந்த உடனே அடுத்த பகுதியில் சொல்றார், மகான் சூத்திரேன சம்யுதக, இந்த மகத்து தத்துவம் சூத்திரத்துடன் கலந்துள்ளதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க மகான் அப்படின்னா மகத்து என்ற தத்துவம், சூத்திரேன சூத்திரம் இங்கு சொல்லப்பட்ட தத்துவத்தில் சம்யுதக சேர்ந்துள்ள தத்துவம் தான். இதுல இருந்து இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, மகத்து வந்ததுன்னு சொல்லலாம், சூத்திரம் வந்ததுன்னு சொல்லலாம், அல்லது மகத்துங்கிற தத்துவத்துடன் சேர்ந்த சூத்திரம் வந்தது. வேதாந்த பாஷையில ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தோன்றியது, அந்த ஹிரண்ய கர்ப்பனை வந்து மகத்துன்னு சொல்லலாம், சூத்திரம்னு சொல்லலாம். இனி அடுத்த பகுதியில் இந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து அல்லது மகத் தத்துவத்திடமிருந்து அல்லது சூத்திரங்கிற தத்துவத்திடமிருந்து அடுத்த படைப்பான அகங்காரங்கிற தத்துவம் தோன்றின, அதுதான் இங்கே சொல்கிறார் இரண்டாவது வரியில். ததக விகுர்வதக ஜாதக, இந்த இரண்டாவது மாற்றத்திலிருந்து, விகுர்வதகன இரண்டாவது ஸ்டெப், அதனிடமிருந்து அதாவது சூத்திரத்திடமிருந்து, அந்த சூத்திரம் எப்படிப்பட்டதாம், மகத்துடன் கலந்துள்ள இந்த சூத்திரத்திடமிருந்து, யக அகங்காரக சக ஜாதக, எந்த ஒரு அகங்காரம் ஒரு தத்துவம் உள்ளதோ அந்த அகங்காரம் தோன்றியது. அந்த அகங்காரத்துக்கு இனி ஒரு சொல் விமோகனக, கடைசி சொல் விமோகனகனா ஜீவர்களுடைய மதியை மயக்கும், நம்முடைய புத்தியை மயக்க உள்ள, அதாவது அந்த என்ன பண்ணுதான், இந்த அகங்காரம் வந்து அகங்காரம் தான் பலதா பிரிந்து அதில் நம்மை அபிமானம் வைக்க வைக்கிது. அப்படி நம்மை அபிமானம் வச்சு நம்மை வந்து ஆத்மஸ்வரூபத்திடமிருந்து பிரிக்கின்ற தத்துவமான அகங்கார தத்துவம் தோன்றின. இனி அகங்காரத்துக்குள்ளே என்ன இருக்கு, அந்த அகங்காரத்திலிருந்து என்னென்ன வந்ததுன்னு இரண்டே ஸ்லோகத்தில் பகவான் சிருஷ்டியை முடிக்க போகிறார் குயிக்காக. அதுக்கப்புறம் சிருஷ்டி சம்பந்தமான சில யூஸ்ஃபுல் டிப்ஸ்னு சொல்லுவோமே அதெல்லாம் கொடுக்க போகிறார். இந்த சிருஷ்டி சம்பந்தமான கருத்துக்கள் இனி வரும். இந்த என்டையர் கிரியேஷனை மூன்று நான்கு ஸ்லோகத்தில் பகவான் முடிக்க போகிறார். இப்போ சென்ற ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார், பிரகிருத்தின்னு ஒரு தத்துவம், அதுக்குள்ளே மூணு குணம் இருந்தது, அந்த குணம் மாற்றம் அடையும் பொழுது மகத்துன்னு ஒரு தத்துவம், அதனிடமிருந்து அகங்காரம், இந்த அகங்காரத்திலிருந்து தான் துவைதம் வரப்போகுது, இந்த துவைதம் தான் நம்மைய வந்து அபிமானம் வைக்க வச்சு பரமாத்மாவிடமிருந்து பிரிக்க போகுது, அதனால விமோகனகங்கிற வார்த்தையை சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த அகங்காரத்துக்குள்ள என்ன இருக்கு, இந்த அகங்காரத்தினுடைய சொரூபத்தை சொல்லி இந்த அகங்காரத்திடமிருந்து எந்தெந்த தத்துவங்கள் தோன்றின அதை அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் கூறப்போகின்றார். ஏழாவது ஸ்லோகத்தில்
அகங்காரத்துக்குள்ள என்னென்ன தத்துவம் அதை கூறுகின்றார். வைகாரிகஸ்தைஜசஸ்ச தாமசேத்யகம் த்ரிவிதே தன்மாதேந்த்ரிய மனசாம் காரணம் சித சின்மயம். இந்த ஸ்லோகத்தில் சாங்கியர்கள் கூறுகின்ற மூன்றாவது படியில் இருக்கிற அகங் அல்லது அகங்கார தத்துவத்துக்குள் இருக்கின்ற அம்சம் பேசப்படுகிறது. இந்த அகங்காரத்துக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படிப்பட்டது, அது எதற்கு காரணம், அதை இங்கே அறிமுகப்படுத்தி அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லுவார். இந்த அகங்காரத்திடமிருந்து எந்தெந்த தத்துவங்கள் தோன்றின. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் கடைசி பகுதி அகம் த்ரிவிது. அகம் த்ரிவிது, இந்த இடத்துல அகங்கிற சொல்லுக்கு அகங்கார தத்துவம், பிரகிருதி அதிலிருந்து மகத், அதிலிருந்து தோன்றிய அகங்காரம்ங்கிற தத்துவம். த்ரிவிது என்றால் மூன்று தத்துவங்களுடன் உள்ளடங்கி உள்ளது, இதற்குள்ளேயும் மூணு தத்துவம் இருக்கு. இது அப்படியே படித்தோம்னா அகம் த்ரிவித்துனா அகங்கிறதுக்கு நான் ஒரு அர்த்தம், த்ரிவித்து அப்படின்னா நான் மூணு ஆள் அப்படின்னு அர்த்தமாயும். சில சமயங்களில் நம்ம சொல்லமுல்ல நான் வேறு ஆள் தெரியுமா, என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்கிறது போல எனக்குள்ளே இனியொரு ஆள் இருக்கான் தெரியுமா, இவர் சாந்தமாக இருப்பாராம் சீண்டுனா எனக்குள்ளே இனியொரு ஆள் இருக்கான் தெரியுமா அப்படிங்கிறது போல அகம் த்ரிவித்துனா நான் மூன்றாக உள்ளேன். இப்போ இந்த இடத்துல நான்கிற அர்த்தம் அல்ல, அகங்கார தத்துவம் மூன்று தத்துவங்களுடன் கூடி உள்ளது. அந்த மூன்று தத்துவம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், பிரகிருத்திங்கிறதுக்குள்ள சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூணு தத்துவம் இருந்ததுன்னா மகத் அல்லது சூத்திரத்துக்குள்ளேயும் இந்த மூன்று தத்துவம் இருக்கும், அதிலிருந்து மாறி வந்துள்ள அகங்காரத்துக்குள்ளேயும் இந்த மூன்று குணங்கள் உள்ளன. இப்போ இங்கே த்ரிவித் அப்படிங்கிறது மூன்று குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள். இந்த அகங்காரத்துக்குள்ளேயும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்கள் உள்ளது, அதுதான் முதல் வரியில் விளக்கப்படுகிறது. வைகாரிகக தைஜசக ச தாமசக ச இதி. வைகாரிகக அப்படின்னா சத்துவகுணம், சத்துவகுணத்திற்கு இனி ஒரு சொல் வைகாரிகக. ரஜோகுணத்துக்கு இனி ஒரு சொல் தைஜசக. தைஜசகன ரஜோகுணம், தாமசக தமோ குணத்துக்கு தாமசக. இப்போ வைகாரிகக என்றால் சத்துவம், தைஜசக அப்படின்னு சொன்னால் ரஜஸ், அதனால தான் தேஜஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம் பவர். தாமசக அப்படின்னா தமோ குணம். ச இதி என்ற அகம் தத்துவம் மூன்று குணங்களுடன் கூடி உள்ளது. இனி இரண்டாவது வரியில் கடைசி சொல் சித் அஜித் மயக. இந்த அகங்காரத்தை பற்றிய மேலும் ஒரு விளக்கம், இந்த அகங்காரமானது சித் மயமாகவும் அஜித் மயமாகவும் உள்ளது, ஜடஸ்வரூபமாகவும் சேதன சொரூபமாகவும் உள்ளது. ஜட அஜட ஆத்மகம், ஜடாஜட ஸ்வரூபம், ஜட ரூபமாகவும் இருக்கு அஜட ரூபமாகவும் இருக்கு. இந்த அகங்காரங்கிற தத்துவம் வந்து சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டுமா இருக்கு, அதாவது வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தா இனர்ட் ஜடம், இனி ஒரு ஆங்கிளில் பார்த்தா சேத்தனமாக இருக்கு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், எதை எக்ஸாம்பிளாக சொல்லணும்,
நம்முடைய பாடி, நம்முடைய ஸ்தூல உடலை உதாரணமா சொல்லலாம். இந்த ஸ்தூல உடல் வந்து ஒரு கோணத்துல ஜடமா இருக்கு. அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து மரத்து போக வச்சுட்டோம்னு வச்சுக்கோமே, என்ன ஒன்னாலும் ஒன்றும் தெரியாது. டாக்டர் விளையாடுவார் கத்தியில, காரணம் என்னது ஜடம், ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் சொல்லுவாங்க, சில பெரிய ஆப்ரேஷனெல்லாம் நடக்க அவங்க பீஸா சாப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம், காஃபி குடிச்சுட்டே பண்ணுவாங்களாம், அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா 4 மணி நேரம் நின்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், 2 மணி நேரம் மண்ணு சேரி எல்லாம் அப்படியே இருக்கட்டுன்னு இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் தொடடுவாங்க. காரணம் என்ன, அது ஜட பொருள் தானே. இப்போ நம்ம சரீரம் வந்து ஜடம், பிறகு அதுக்கு உணர்வு வந்த உடன், உணர்வு வந்தவுடன் ஒரு சிறிய காற்றுங்கூட நம்மை உணர வைக்கின்றது. காற்று அடிக்குது, உஷ்ணமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த உடல் வந்து ஜடஸ்வரூபமாகவும் அஜடஸ்வரூபமாகவும் இருக்கின்றது. அப்படி இந்த தன்மை அகங்காரத்திடமிருந்தே ஆரம்பம் ஆகிறது. அகங்காரமில் பிரகிருத்திலேயே ஆரம்பமாகிறது. ஆகவே சித் அசித் மயக, இந்த இடத்துல சித்துனா சைத்தன்யம் அர்த்தம் கிடையாது, உணர்வு சொரூபம். அசித்துனா ஜடஸ்வரூபமாகவும் உள்ளது அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவம் வந்து ஜடமாகவும் உணர்வு ரூபமாகவும் உள்ளது. பிறகு இந்த அகங்காரம் இனியொரு சொரூபமாகவும் உள்ளது. அது அதுக்கு முன்னாடி சொல் காரணம். அது பல படைப்புக்கு காரணமாகவும் உள்ளது. அதுவே மகத்திடமிருந்து தோன்றியது தான், அதே சமயத்தில் அதுவும் மற்ற படைப்புக்கு காரணமாக உள்ளது. இப்போ அது என்னென்ன, காரிய காரணாத்மகம். அதுவே ஒரு காரியம்தான், யாரை காட்டிலும், யாரை காட்டிலும்னு சொன்னால் அதனுடைய காரணமான மகத்தை காட்டிலும். பிறகு அதுவும் சிலதை படைத்துள்ளது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, அப்பா இருக்கார், அவருக்கு சில பையன் இருக்கான், அவருக்கும் அப்பா இருக்கார். அப்போ அவர் யார்னா, அவருடைய தந்தையினுடைய அடிப்படையில் மகன், அவருடைய மகன் அடிப்படையில் தந்தை. அப்படி காரணம், காரணம்னா இது மற்ற சில படைப்புகளுக்கு காரணம். எதுக்கெல்லாம் காரணம், அதுதான் இரண்டாவது வரியில், தன் மாத்திர இந்திரிய மனசாம் காரணம். தன் மாத்திரைகளுக்கும் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் இந்த அகந்தத்துவம்தான் காரணம். அப்படின்னா இந்த அகங்காரத்திடமிருந்து தன் மாத்திரைகள், இந்திரியங்கள், மனம், இந்த தத்துவங்கள் தோன்றுகின்றன. தன் மாத்திரைகள் அப்படின்னு சொன்னால் பூதங்கள், பூதங்கள்னா பஞ்சபூதங்கள், நாம் அனுபவிக்கின்ற சூக்ஷ்மமான ஸ்தூலமான பூதங்கள். இந்திரியங்கள், நம்முடைய 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், நம்முடைய மனம். இவைகளுக்கெல்லாம் காரணமாகவும் இந்த அகம் தத்துவம் விளங்குகிறது. இப்போ இந்த முழு ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, இந்த அகங்கிற 3வது ஸ்டேஜில் இருக்கிற படைப்பு, இதனிடத்துலேயும் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணம் இருக்குது. இது ஜடஸ்வரூபமாகவும் சேத்தனஸ்வரூபமாகவும் உள்ளது. இது புலன்கள், பூதங்கள், மனம், இவைகளுக்கு காரணமாக உள்ளது. இவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அகங்காரத்திடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து என்ன வந்தது, ரஜோ அம்சத்திலிருந்து என்ன வந்தது, தமோ அம்சத்திலிருந்து என்ன வந்தது. ஏன்னா இந்த அகங்காரத்தில் 3 குணம் இருக்கே, ஒவ்வொரு அம்சத்திலிருந்து என்னென்ன படைப்புகள் வந்தது, அவ்வளவுதான். அதோட சிருஷ்டியை முடிச்சுக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அகங்காரத்திடமிருந்து என்ன வந்ததுங்கிறதோட சுருக்கமாக 3 ஸ்லோகத்தில் வந்து என்டையர் கிரியேஷனை சுருக்கமாக சொல்லி, பிறகு வந்து சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்ட நமக்கு தெரிந்தும் அல்லது தெரியாமலும் உள்ள சில கருத்துக்களை பகவான் கூறப் போகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அகங்காரத்திடம் இருக்கின்ற 3 குணங்களிடமிருந்து
என்னென்ன தத்துவங்கள் தோன்றின. 8வது ஸ்லோகம். அர்த்தஸ்தன் மாத்ரிகா ஜக்ஞே தாமசாதிந்த்ரியாணி ச தைஜசா தேவதா ஆசன் ஏகாதஶ ச வைக்ருதா. சென்ற ஸ்லோகத்தில் கூறினார், தன் மாத்திரைகள் இந்திரியங்கள் மனம் போன்றவற்றைக்கு காரணமாக இருப்பது அகம் தத்துவம்னு சொல்லி அதுதான் இங்கு விளக்கப்படுகிறது. நம்ம பதிலை பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். எளிமையான ஸ்லோகம்தான். அதாவது தமசிலிருந்து போவோம். தமோகுண அம்சமான அகங்காரத்திடமிருந்து, இப்போ அகங்காரத்திடம் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு மூணு தத்துவங்கள் இருக்கு. அதில் தமோகுண அம்சத்திலிருந்து முதலில் சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றுகின்றன. அதை தொடர்ந்து ஸ்தூலமான பூதங்கள் தோன்றுகின்றன. இப்போ நம்ம சுருக்கமாக என்ன சொல்கிறோம், பஞ்சபூதங்கள் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஜட பிரபஞ்சம் அகங்காரத்தினுடைய தமோகுண அம்சத்திலிருந்து தோன்றின. நம்ம வேதாந்தத்தில் எப்படி பார்த்துருக்கிறோம்னா, முதல்ல சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றும், அதில் பஞ்சீகரணம்னு ஒன்று நடக்கும், அந்த பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் நாம் அனுபவிக்கின்ற ஸ்தூல பூதங்கள். இப்போ எல்லாமே அங்கே அப்படி சொன்னாலும் சரி, இங்கே இப்படி சொன்னாலும் சரி, கருத்து என்னன்னா தமோகுண அம்சத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின. பிறகு அடுத்தது ரஜோகுண அம்சத்திலிருந்து இந்திரியங்கள் தோன்றின. அகங்காரத்தினுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து இந்திரியங்கள் தோன்றின. அகங்காரத்தினுடைய சத்துவகுண அம்சத்திலிருந்து மனமும் அந்த இந்திரியங்களுக்குரிய தேவதைகளும் தோன்றின. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். ரஜோகுணத்திலிருந்து இந்திரியங்களும் சத்துவகுணத்திலிருந்து மனமும் அந்தந்த இந்திரியங்களுக்குரிய தேவதைகளும் தோன்றின. நாம தத்துவ போதத்தில் பார்த்த சிருஷ்டிக்கும் இதற்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தத்துவ போதத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு பிரித்து ரஜோகுணத்திலிருந்து கர்மேந்திரியம் வந்தது, சத்துவகுணத்திலிருந்து ஞானேந்திரியம் மனம்னெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்திரியங்களெல்லாம் ரஜோகுணம்னே போட்டார். எப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா இப்போ இருக்கிற சில பேர்த்து இந்திரியத்தை பார்த்தா அது ரஜோகுணத்திலிருந்து தான் தோன்றியிருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு பரபரப்பு இந்திரியங்கள் அமைதியாகவே இல்லை. அதனால் இந்திரியங்களிடமிருந்து இந்திரியங்கள் ரஜோகுணத்திடமிருந்து தோன்றின. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். அப்போ சத்துவகுணத்திடமிருந்து தேவதைகளும் மனமும், ரஜோகுணத்திலிருந்து நம்முடைய புலன்களும், தமோகுணத்திலிருந்து இந்த ஜட பிரபஞ்சமும் தோன்றின. இது வந்து ஒரிஜினலாகவே நம்ம புலன்கள் எல்லாம் ரஜோகுணத்திலிருந்து வந்ததுனால தான் அதனுடைய பிறவி குணத்தை அது காட்டுது. சில பேர்த்த திட்டுவோம் இல்லவோ, பிறவி குணம் ஒன்றை விட்டு போகாதுன்னு சொல்லி. அப்படி இந்திரியம் ஏன் அடங்காமல் அவ்வளவு ஒரு ரஜசிக்காக இருக்குது. சில பேர் அந்த கண்ணில் பார்த்தாவே ஒரு அமைதி இருக்கா, துரு துருன்னு ஒரு அமைதியின்மை, கையில் ஒரு அமைதியின்மை, எல்லாத்துலேயும் ஒரு அமைதியின்மை. ஏன்னா அது பிறப்பே அப்படி, அதனுடைய ஜாதியே அப்படி, அது அவங்க அம்மா அப்பா செஞ்ச தப்பு. காரணம் என்ன, அது வந்து ரஜோகுணத்திலேருந்து தானே தோன்றியிருக்கு. நீங்கள் அதை போய் சாந்தப்படுத்தணும்னா, அதனால தான் சங்கரர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், அதாவது சமம் தமம் தான் மிக மிக கடினமான தவம். எல்லா தவத்திலையும் கஷ்டமான தவம் என்னன்னா
உன் புலனை வந்து ஒழுங்காக அமைதிப்படுத்துவதும் மனதை அமைதிப்படுத்துவதும். காரணம் என்ன? அதனுடைய சோர்ஸ் வந்து ரஜோ குணம். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். இப்போ ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, அர்த்தக தன் மாத்ரிகா தாமசாத் ஜெக்ஞே. ஜெக்ஞே என்றால் தோன்றின. ஜெக்ஞே என்றால் ஜாதானி, தோன்றின. தாமசாத், அகங்காரத்தினுடைய தமோ அம்சத்திலிருந்து தன் மாத்ரிகா, இந்த தாமச அம்சம் தன் மாத்திரையாக மாறி அதிலிருந்து அர்த்தக ஜெக்ஞே. இங்க அர்த்தகங்கிற சொல் வந்து ஐந்து ஸ்தூல பூதங்கள். அர்த்தகன ஸ்தூல பூதங்கள், இன்னர்த் ஆப்ஜெக்ட், நாம பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பூதங்கள். இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து பூதங்கள் ஸ்தூல பூதம் அஞ்சுன்னு சொல்லிட்டே இருக்கேன். காரணம் என்ன? அந்த அஞ்சு எல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எடுத்துக்கொண்டு திடீர் திடீர்னு பூதம்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும், அதையும் போய் சொல்லிட்டு இருந்தா சில பேர்த்து கோபம் வந்துரு. இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் எங்களை பார்த்து, நீங்க வந்து ஆகாசம் வாயு நெருப்பு இப்படி எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்லலை. ஐந்து பூதங்கள் அர்த்தக, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பஞ்ச பூதங்கள் தாமசாத் தன்மாத்திரிகா ஜெக்ஞே. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தாமசத்திலிருந்து உருவான தன்மாத்திரையிலிருந்து உருவான ஐந்து பூதங்கள் தோன்றின. இனி அடுத்தது இரண்டாவது வரியில தைஜசாத் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். தைஜசாத்னா ரஜோகுண அம்சத்திலிருந்து, அதை முதல்ல படிக்கணும். தைஜசாத் ரஜோகுண அம்சத்திலிருந்து, அகங்காரத்தினுடைய ரஜோகுணத்திலிருந்து. இனி முதல் வரியில கடைசி சொல் இந்திரியாணிச்ச ஜக்ஞிரேன்னு படிக்கணும். இந்திரியங்கள் தோன்றின, இந்திரியங்கள் தோன்றின. இந்திரியாணின இந்திரியங்கள், அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் தோன்றின. நம்ம தத்துவபோதத்துல எல்லாம் இந்த கர்மேந்திரியம் பிராண தத்துவம் எல்லாம் ரஜோகுணத்திலிருந்தும், இந்திரியங் ஞானேந்திரியம் மனசெல்லாம் சத்துவகுணத்திலேன்னு படித்தோம். காரணம் என்னன்னா, சத்துவகுணங்கிறதுனால ஞானம் கிடைக்குதுன்னு, பிராணன் வந்து செயல்படுவதனால ரஜோகுணம்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்திரியங்களும் செயல்படுவதனால் ரஜோகுணத்திலிருந்து தோன்றின. அப்போ தைஜசாத் இந்திரியாணி தோன்றின. இனி அடுத்தது வந்து தேவதாக ஏகாதச வைக்ருதாத் ஆசன். வைக்ருதாத் அப்படின்னா சத்வகுணத்திலிருந்து தேவதாக ஏகாதசச்ச ஆசன். அதாவது இங்க சேங்கிறதுல மனம் தோன்றின, அந்த மனதுடன் பதினோரு தேவதைகளும் தோன்றின. பதினோரு தேவதைகள்னு சொன்னா ஐந்து ஞானேந்திரியத்திற்குரிய தேவதைகள், ஐந்து கர்மேந்திரியத்திற்குரிய தேவதைகள், பிறகு மனதினுடைய தேவதை. இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம தத்துவபோதத்தில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா தத்துவபோதத்தில் அந்தந்த தேவதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பதினோரு தேவதைகளும் மனமும் ஆசன், இந்த இடத்துல ஆசன்னா தோன்றின. வைக்ருதாத், வைக்ருதாத் அப்படின்னு சொன்னா சத்வகுணத்திடம் இருந்து. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே எல்லா சிருஷ்டியும் ஓவர். நம்ம சில சமய சிருஷ்டியை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தூரம் போகும். அவ்வளவையும் பகவான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். இருப்பினும் இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் அத்தியாரோபந்தான். இருந்தாலும் இனி சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களையே பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். இத்துடன் சாங்கிய சிருஷ்டி ஓவர், அல்லது சிருஷ்டியே முடிகிறது. இந்த சிருஷ்டியுடன் சம்பந்தப்பட்ட சிலதெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தையெல்லாம் இனி பகவான் சொல்லிட்டு வந்து, பிறகு சத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் அழகான லட்சணம் சொல்ல போறார். எது சத்தியம்? இதுதான் சத்தியம்.
எது மித்யா, இதுதான் மித்யான்னு சொல்லி அந்த சிருஷ்டியை அபவாதம் பண்ணி அத்தியாயத்தை முடிப்பார். இனி இனி வர்ற கருத்துக்கள் எல்லாம் சிருஷ்டியோடு சேர்ந்த, சிருஷ்டியுடன் கூடிய தத்துவங்கள் தான். அதாவது சிருஷ்டியினுடைய படிகள் இத்துடன் முடிவடைகிறது. இனி அடுத்த ஸ்லோகம் 9. மயா சஞ்சோதிதா பாவாஹ சர்வே சம்ஹத்ய காரிணக. மயா சஞ்சோதிதா பாவாக. பாவாக என்றால் படைக்கப்பட்டுள்ள அனைத்து தத்துவங்களும், கிரியேட்டட் ஆப்ஜெக்ட். இந்த உலகத்தில் என்னெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அவைகள் அனைத்தும் பாவாக மயா சஞ்சோதிதாக. இது ரொம்ப ஒரு அழகான கருத்து. எல்லாமே என்னுடைய சக்திக்குட்பட்டு, என்னுடைய பார்வைக்குட்பட்டுத்தான் இயங்கிக் கொண்டு வருகின்றது. மயா சஞ்சோதிதாக, இங்கே சஞ்சோதனம் அப்படின்னா கண்காணிப்பு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டுத்தான் அனைத்து தத்துவங்களும் உள்ளன. சர்வே பாவாக, எல்லா பாவங்களும், எல்லா படைப்புகளும் மயா சஞ்சோதிதா பாவாக. அதாவது எதுவுமே என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு போகலை, என்னுடைய கையை விட்டு போகவில்லை. சில பேர் சொல்லுவாங்க தாம் பசங்களை, அவெல்லாம் என் கையை விட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் கையைக்குள்ள இருந்தான், பிடிச்சி பிடிச்சி இழுத்து அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து கையை விட்டு போயிட்டான் அப்படின்னா என்னுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு போயிட்டான். இனி அவன் சொல்கிறதத்தான் நம்ம கேட்கணும், இனி அல்லது அவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவனுக்கு 16 வயசு வரும்போதே நம்ம உணரணும். இதை இவர் எப்போ சொல்லுவார்னா, அவன் பையனுக்கு 45 வயசு இருக்கும்போது சொல்லுவார். அவன் கையை விட்டு 16 வயசுலேயே போயிட்டான், இது இவருக்கு 40 வயசில் தெரியும் கையை விட்டு போயிட்டான். இப்போ இந்த இடத்துல மயா சஞ்சோதிதாங்கிறதுல என்ன பகவான் சொல்கிறார்னா, இந்த கிரியேஷனில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு லா, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எல்லாமே என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் இந்த கிரியேஷனில் இருக்கோ, எதா எல்லாமே என்னுடைய கட்டுக்குள், என்னுடைய கிரிப்பில் இருக்குது. நீங்கள் உங்களால் படைக்கப்பட்ட உங்கள் பையன் கொஞ்ச நாள் தான் உங்கள் கிரிப்பில் இருக்கான், அதுக்கப்புறம் அவங்க கிரிப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நான் படைக்கப்பட்ட உலகம் இருக்கே, பாவங்கள், நான் உருவாக்கிய லா, நியதிகள் எல்லாமே என்னுடைய கிரிப்பில் இருக்குது. அதனால் என்னை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. காரணம் என்ன, எல்லாத்தையுமே நான் என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். சர்வே சம்ஹத்ய காரி நக, இதுவும் அந்த பாவங்கள் உலகத்தில் இருக்கிற தத்துவத்தை விளக்கிறார். சர்வே அனைத்தும் சம்ஹத்ய காரி நக. சம்ஹத்ய காரி நக என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நியதிகளும், லா, நாம் என்னென்ன லாவை கண்டுபிடிச்சிருக்கிறோமோ, கண்டுபிடிக்க போகிறோமோ, அனைத்து தத்துவங்களும் சம்ஹத்ய காரினா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சீராக இயங்கி கொண்டு உள்ளது. எல்லாமே பர்ஃபெக்ட் ஆர்டர்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். நம்ம மித்தியானெல்லாம் பின்னாடி புரிஞ்சுக்குவோம், அதற்கு முன்னாடி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மித்தியாங்கிறது கடைசியாக புரிஞ்சுக்கிறது, அதை போய் நம்ம ஆரம்பத்தில் கொண்டு வரும் பொழுது தான் எனக்கு எல்லாம் மித்தியான்னு தெரியுது, ஆனால் அவன் ஏன் என்னை திட்டுறான்னு மட்டும் புரியல அப்படிம்போ.
மித்தியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஏன் திட்டுறான், அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இதெல்லாம் ஏன் நடக்குது, பகவான் இருந்தா கலிகாலத்துல இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அடுத்த சந்தேகமா வருது. மித்தியாங்கிறது உண்மையிலேயே கடைசியா புரிஞ்சுக்கணும். மித்தியாவை போய் முதல்ல புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, இதை புரிஞ்சுக்காததுனாலதான். முதல்ல மித்தியாவுக்கு முன்னாடி இதெல்லாம் சத்தியமாவே இருக்கட்டும். பகவான் இந்த இடத்துல சத்தியமா தான் பேசுறார், எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, உலகத்துல நடக்கிற அனைத்து சம்பவங்களும் அனைத்து நிகழ்ச்சியும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து தான் ஆர்டரா பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நியதிகள் எதுவுமே என்னுடைய ஆர்டர் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு போகல, எல்லாத்தையும் நான் பிடியில வச்சிருக்கிறேன், கைப்பிடியில வச்சிருக்கிறேன். சில பேர்த்த நம்ம வச்சிருப்போம், ஆனா வேற வழி இல்லாம அவன் கொஞ்ச நாள் நம்ம கிட்ட இருப்பான், அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சதே விட்டுட்டு ஓடிடுவான். சில பேர்த்த நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறது போல பகவான் சொல்றார், தி என்டையர் கிரியேஷன், இங்க பாவாகன்னா ஜீவர்கள் கர்ம வினைகள் அவங்க செய்கின்ற பாப புண்ணியங்கள் அது எப்படி நடக்கணும், ஒருத்தன் எப்போ பிறக்கணும், யாரை எப்போ மீட் பண்ணணும், எல்லாமே எவ்ரி திங் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இந்த சிருஷ்டியே சீராக நடக்கின்றது. ஈவன் அதாவது ஒரு அழிவு வந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும், சீராகத்தான் அழிவு வரும். அந்த அழியறதும் சரி உருவாகிறதும் சரி எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ சம்ஹத்ய காரினக சர்வே பாவாகா, இது வந்து இந்த உலகத்தை பகவான் விளக்கிறார். இந்த உலகங்கிறது வந்து எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்று ஒரு ஒரு நான் வந்து ஒரு லாவை கிரியேட் பண்ணுவேன். சில சமயம் கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணும், ஒரு லாவை கிரியேட் பண்ணும், அந்த லாவை ஃபாலோ பண்ணணும்னா கவர்மெண்ட் கிரியேட் பண்ண இனியொரு லாவை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு லாவை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நாம் இனியொரு லாவை பிரேக் பண்ணால் தான் இந்த லாவை ஃபாலோ பண்ணணும்னா இப்படி சம்டைம் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி அல்ல, நீ கிரியேட் பண்ணுற லா அப்படி இருக்கலாம், ஆனால் நான் கிரியேட் பண்ண இந்த உலகம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே ஆர்டராக இருக்குது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்துள்ளது. அதனால தான் அமெண்ட்மெண்ட்னு வருது. மேற்கொண்டு இந்த லா தொடர்ந்துச்சுன்னா நம்ம புதுசாக போட்ட லாவோட இடிக்குது, அதனால அந்த லாவை நம்ம போட முடியாது அப்படின்லாம். இப்போ சம்ஹத்ய காரினக, எல்லாம் சேர்ந்து இயங்குகின்ற பாவங்கள் மயா சம்சோதிதாகா, இங்கே சம்சோதனம்னா என்னுடைய கண்காணிக்கு உட்பட்டு என்னுடைய அறிவுக்கும் சக்திக்கும் உட்பட்டு நடந்து கொண்டு உள்ளது. இது கிரியேஷனை பற்றி பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு அறிவு. இதை நம்ம எந்த ஸ்டேஜில் உணரணும்னா, என்னைக்கு நம்ம மைண்டு வந்து சிருஷ்டியில் நடக்கிற சில சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, நான் அக்செப்டன்ஸ், இவ்வளவு தப்பு நடக்குது, இவ்வளவு பாபம் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு இந்த படைப்பை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ண முடியாத மனநிலை வரும்போது மித்தியான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கூடாது. மித்தியான்னு சொல்லி புரிஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் வேற விதத்தில் அக்செப்ட் பண்ணுவோம். இந்த கருத்தை சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்குது, எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோலில் நடக்குது. பகவான் இதை அக்செப்ட் பண்ணும்போது நான் யார் இதை அக்செப்ட் பண்ணாதது, பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார், அப்போ நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை குறிப்பாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க பிஹேவியரில் போட்டு அப்ளை பண்ணணும். பகவானே அவனோட பிஹேவியர் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறார், நான் யார் அந்த பிஹேவியரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இந்த நான் அக்செப்டன்ஸ்னால நம்ம மைண்ட் எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அதுக்காக அதை தப்பை சரின்னு அக்செப்ட் பண்ணிக்க நம்ம சொல்லலை, அது தப்பு தான், ஆனாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு வந்து அடுத்த வரியில் என்ன சொல்கிறார், இந்த தத்துவங்கள் எல்லாம் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது வந்து அண்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சயின்ஸில் எப்படி பிரிக்கிறோம், இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கே எந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்கின்றனவோ அது ஒரு டைப், உயிர்கள் வாழ முடியாத கிரகங்கள்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம எர்த்துக்கு வந்து கிரீன் ஹவுஸ் அப்படின்னு பேர்,
அதுக்கு வந்து கிரீன் ஹவுஸ்னு சொல்றாங்க. கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் உயிர் வாழுகின்ற கிரகங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், வேற எத்தனையோ கிரகங்கள் இருக்கும் அங்கேயும் உயிர் வாழும், ஆனால் அதை உன்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. வேற எந்த கிரகத்தில் நம்மையை போல உயிர் வாழ்கின்ற கிரகங்கள் இருக்கு? நமக்கு தெரிஞ்ச சயின்ஸில் நம்ம கிரகம் ஒன்று தான் இருக்கு உயிர் வாழ்கின்ற கிரகம், மற்றதிலெல்லாம் தேடிக்கொண்டு உள்ளோம். இங்கே அண்டம் அப்படின்னு சொன்னால் உயிர் வாழ்கின்ற கிரகம் அல்லது படைப்பு. அந்த அண்டமானது தோன்றி உள்ளது. பிறகு பகவான் சொல்கிறார், அதுதான் என்னுடைய அழகான இருப்பிடம். நான் வந்து சூரிய மண்டலத்திலேயே இருக்கேன், செவ்வாய் கிரகத்திலே இருக்கேன், உயிர்கள் வாழாத கிரகத்திலையும் நான் இருக்கிறேன், பட் என்னுடைய ஃபேவரேட் பிளேஸ் என்னன்னா உங்களை மாதிரி உயிர் வாழ்கின்ற கிரகங்கள், அது என்னுடைய உத்தமமான படைப்பு. என்ன பகவான் வந்து படைக்கலான்னு முடிவு பண்ணி ஜீவராசியையே படைக்காம எல்லாமே செவ்வாய் கிரகம் மாதிரி அல்லது வெறும் கேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கோளங்களை படித்தார்னா என்ன பிரயோஜனம்? அப்போ என்னுடைய உத்தமமான படைப்பு என்னன்னா உயிர்கள் வாழ்கின்ற இடத்தை நான் படைச்சிருக்கிறேனே அதுதான் என்னுடைய சூப்பர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வரியில் சொல்கிறார். அண்டம் உற்பத்தையா மாசுகு, அண்டம் என்பதை இந்த என்னுடைய பாவங்கள் தத்துவங்கள் உருவாக்கி உள்ளன. அண்டம்னா உயிர் வாழக்கூடிய ஒரு படைப்பு, ஒரு கிரகம் பூமியை போன்று. மம ஆயதனம் உத்தமம், இந்த அண்டம் இருக்கே அது மம என்னுடைய உத்தமம் ஆயதனம். உத்தமம்னா மிக மேலான, ஆயத்தனம்னா இருப்பிடம். அதாவது நான் படைச்ச சிருஷ்டியிலேயே கொஞ்சம் ஹையரானது எதுனா இந்த ஜீவராசிகள் வாழக்கூடிய படைப்பு. அப்படி பார்க்கையில் இந்த பூமி தான் நமக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த பூமி வந்து என்னுடைய உத்தமமான இருப்பிடம், ஆயத்தனம்னா இருப்பிடம், இந்த பூமிங்கிறது என்னுடைய உத்தமமான இருப்பிடம். அந்த பூமி இதை என்னால் கண்காணிக்கப்படுகின்ற அனைத்து தத்துவங்களும் உருவாக்கி உள்ளது. இனி அப்படியே அடுத்த ஸ்லோகத்தில் அப்படியே புராணத்துக்கு போகிறார். அதாவது வந்து விஷ்ணுங்கிற தத்துவம் தோன்றியது, பிரம்மன் தோன்றினார், அந்த பிரம்மன் வந்து எப்படியெல்லாம் படைத்தார் அப்படின்னு சொல்லி சாங்கிய தத்துவத்திலிருந்து அப்படியே வைஷ்ணவ தத்துவத்திற்கு வருகின்றார், பாகவத தத்துவத்திற்கு பகவான் வருகின்றார் அடுத்த ஸ்லோகங்களில். 10. தஸ்மின் நகம் சமபவம் அண்டே சலில சம்ஸ்திதௌ மம நாப்யாம் அபூத் பத்மம் விஷ்வாக்யம் தத்ர சாத்மபூ. சாஸ்திரங்களில் விஷ்ணுவானவர் பார்க்கடல்ல படுத்திருக்கிறார், அவருடைய நாபியிலிருந்து பிரம்மன் தோன்றினார், அந்த விஷ்ணுவிடமிருந்து இந்த உலகம் தோன்றின, அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த விஷ்ணுவினுடைய உடலை வந்து லீலா விக்கிரகம் என்று பாகவத சாஸ்திரம் அழைக்கும். லீலா விக்கிரகம், லீலா விக்கிரகம் அப்படின்னு சொன்னால் இங்கே லீலைனா படைப்பு, இந்த படைப்பில் பகவான் தோன்றி எடுத்துள்ள விக்கிரகம் உருவம். அதாவது பகவானே இந்த உலகத்தை படைத்தார், பிறகு விஷ்ணுங்கிற ஒரு லீலா விக்கிரகத்தை படைச்சு அந்த விக்கிரகத்துக்குள்ளிருந்து பிரம்மாவை படைச்சு மற்ற சிருஷ்டியெல்லாம் படைத்தார், அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், இப்போ சாங்கிய தத்துவ சிருஷ்டியிலிருந்து வைஷ்ணவ தத்துவ சிருஷ்டிக்கு வந்துடுறார்,
அதாவது பாகவத சிருஷ்டின்னு சொல்றது. பாகவதம்னு சொன்னா வைஷ்ணவர்களுடைய சிருஷ்டி. அதுல வந்து பகவான் வந்து லீலா விக்கிரகமாக நாராயணனாக விஷ்ணுவாக அமர்ந்துள்ளார். அவருடைய நாபியிலிருந்து பிரம்மதேவன் தோன்றுகிறார். பிறகு அந்த பிரம்மதேவன் தான் மற்ற ஜீவராசிகளை, தேவர்களை, ரிஷிகளை எல்லாம் படைக்கிறார். அப்படியும் பேசப்பட்டுள்ளது. அந்த ரெஃபரன்ஸ் அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது நான் நாராயண ரூபமாக லீலா விக்கிரகமாக நான் இருக்கிறேன், என்னிடமிருந்து இந்த சிருஷ்டி வருகிறது. அதாவது அப்படியே கலந்து சொல்கிறார், சாங்கிய சிருஷ்டியோட ஆர்டர் ஓவர். பிறகு வந்து பாகவத சிருஷ்டியை சொல்கிறார். தஸ்மின் அகம் சமபவம். தஸ்மின் இந்த அண்டத்தில், அதாவது உயிர் வாழக்கூடிய அல்லது என்னுடைய உத்தமமான படைப்பான அண்டத்தில், அகம் சமபவம் நான் வெளிப்படுகின்றேன், நான் வெளிப்படுகின்றேன். இதை வந்து தத்துவ ரீதியாக சொல்லணும், ஃபிலசாபிக்கலாக சொல்லணும்னா சிதாபாச ரூபேன சபவம் சொல்லலாம். அல்லது சிருஷ்டி ரூபமாக சொல்லணும்னா லீலா விக்கிரக நாராயணன் விஷ்ணு ரூபமாக நான் வெளிப்படுகின்றேன். அந்த விஷ்ணு ரூபம் எங்கு? அண்டே சலில சம்ஸ்திதௌ. சலிலம் அப்படின்னா நீர். இந்த இடத்துல நீர்னா பாற்கடல். இந்த பாற்கடலில் நான் நாராயணனாக வெளிப்படுகின்றேன். அதாவது நாராயணன் அப்படிங்கிற ரூபமாக நான் வெளிப்பட்டுள்ளேன். பிறகு இரண்டாவது வரியில் மம நாபியாம், என்னுடைய நாபியிடம் இருந்து, அதாவது சிருஷ்டி ஸ்தானம் என்னுடைய நாபியிடம் இருந்து, விஸ்வாக்கியம் பத்மம் அபூத். பகவானுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தோன்றுகிறது. அந்த தாமரைக்கு பெயர் வந்து விஸ்வாக்கியம். ஆக்கியம்னா பெயரை உடைய, விஸ்வம் என்ற பெயரை உடைய பத்மம் அபூத். பத்மமானது, அதாவது ஒரு பத்மம் தோன்றியது, தாமரை தோன்றியது. தத்ரச ஆத்மபூஹு, அந்த தாமரையில் பிரம்மதேவன் தோன்றினார். ஆத்மபூகுன பிரம்மதேவன், அந்த தாமரையில் பிரம்மதேவன் தோன்றினார். இனி அந்த பிரம்மதேவன் என்ன செய்தார்? அவர் ரிஷிகளை, உலகங்களை படைத்தார். அது அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது, 11வது ஸ்லோகம். சோஜ்ருசத்தபசாயுக்தகம் ரஜசாத்மதனுக்ரஹாத் லோகான் சபாலான் விஸ்வாத்மா சுபரிதித்ரிதாம். சக அஸ்ருஜத் தபசா யுக்தக. சக பிரம்மதேவன், இப்ப அந்த பிரம்மதேவன் என்ன செய்தார்? இப்ப இந்த இரண்டு ஸ்லோகமும் பார்த்தா இது ஒரு விதமான சிருஷ்டி பிரகாரம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மதேவன் தபசாயுக்தக. தபசாயுக்தக இதை சொன்ன உடனே உங்களுக்கு தைத்திரியம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். ச தபோ தப்பியத, அவன் தவம் செய்தார். தபஸ் தப்துவா இதம் அசிருஜது, தவம் செய்து இந்த உலகத்தை படைத்தார்னெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த கருத்து தான், அவர் தபசாயுக்தகனா சிருஷ்டிக்கு தயாராகி சிருஷ்டி செய்ய துவங்கினார். ரஜசா, ரஜோகுணத்தின் துணை கொண்டும். அவர் சத்துவத்திலேயே இருந்தால் படைக்க முடியாது. அவர் ரஜோகுணத்தின் துணை கொண்டும் தவத்துடன் கூடியவராக மத் அனுக்ரஹாத், எல்லாமே ஈஸ்வரனாகிய என்னுடைய அனுக்கிரகத்தினால் நான் அனுக்கிரகம் செய்யப்பட்டு அந்த பிரம்மதேவன் என்ன செய்தார்? சிருஷ்டியை செய்தார். எதை சிருஷ்டித்தார்?
உலகத்தையும் உலகத்தை பாதுகாக்கின்ற தேவர்களையும் சிருஷ்டி செய்தார். இப்ப தேவர்களும் படைக்கப்படுகிறார்கள். அதுதான் இரண்டாவது வரியில் லோகான் சபாலான் விஸ்வாத்மா அஸ்ரிஜத். விஸ்வாத்மா பிரம்மதேவனுக்கு கொடுக்கிற பெயர் விஸ்வாத்மா. அந்த பிரம்மதேவன் லோகான் உலகத்தையும் லோகபாலான் உலகத்தை கட்டி காக்கின்ற தேவர்களையும் படைத்தார். அந்த உலகம் என்ன? பூகு புவக சுபக இதி த்ரிதா. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்கின்ற மூன்று விதமான உலகத்தையும் அந்த உலகத்துக்குள்ளுள்ள ஜீவர்கள் தேவதைகள் இவர்களையெல்லாம் படைத்தார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் எந்த லோகத்தில் எந்த ஜீவராசிகள் எப்படிப்பட்ட தவம் செய்தால் எப்படிப்பட்ட லோகம் கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாத தேவையான கருத்து. நீ இந்த மாதிரி பண்ணால் உனக்கு இந்த லோகம் கிடைக்கும். இந்த கருத்தை எல்லாம் பகவான் மேலும் கூற இருக்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய